श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता गिगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्प्रतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिं दयाभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताहम् अल्वन् ரமாவதாரத்தில் எம்பெருமான் நடத்தி காண்பித்த அத்தியாச்சரியமான லீலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் 31வது ஸ்லோகம். ஏ தர்மமாச்சரித்தும் அபியசித்தும் ச யோகம் பௌக்தும் ச கிஞ்சன ந ஜாது அதிகார பாஜஹ तेपि त्वदाश्रित भूतल बंधकंदात बंधादिगाः परगतिं कमिता तृणाद्याः ये धर्ममाचरितुम् अभ्यसितुं च योगं भोक्तुं च किञ्चन न जात अधिकार भाजः एपि त्वदाश्रित भूतल बंधकंदात बंधातिकाः परगतिं कमिता तृणाद्याः भाषांतरத்துல சொல்லணும்னாக்கா ஆழ்வானுடைய பிரசன்டேஷனே ரொம்ப அற்புதமாக இருக்கு. அப்படியே மனசுல படிகிற மாதிரி பதிகிற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அழுவன் வரதராஜ ஸ்தவத்துல சேவப்பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் அதிமானுஷ ஸ்தவத்துல சொல்றாரு. இதுதான் இங்க சுவாரஸ்யம். மாமாமந்தி கமயஹ கருணாமிருதாப்தே ஞானக்ரியா பஜன லப்யமனன்ய லப்யஹ ஏதேஷு கேன வரதோத்தர கோசலத்தாஹ பூர்வம் சதூர்வம் பஜந்த ஹி ஜந்தவத்வாம். அழுவான் பிரார்த்தனை பண்ற, உமக்கு நான் எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அவிச்சின்னமாக தொடர்ந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், சதா பசித்தி சூரையான்னு நித்திய சூரிகளுக்கெல்லாம் அனுகிரகிக்கிற மாதிரி எனக்கும் அனுகிரகம் பண்ணணும், கரீஷ பசேம நான் ஒன்ன சேவிச்சுட்டே இருக்கணும், எப்பவும் சதா சேவிச்சுட்டு இருக்கணும். இதுதான் அவருடைய பிரார்த்தனை. ரொம்ப சுலபமா நீ கேட்டேரு. இதுக்கெல்லாம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணிருக்கணுமே, அது எதனா பண்ணிருக்கேறான்னா நீர் கேட்கறே. அதுக்கு இவர் திருப்பி பதில் கேட்கறேன். நான் பண்ணிருக்கேன் பண்ணலன்றது போட்டோம். அயோத்தியில இருக்கிற புல்லு பூண்டு எல்லாவற்றுக்கும் நீர் மோட்சம் கொடுத்தாரு, அவைகள்லாம் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டேன். இதோட நின்று போச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறமா வேற விஷயம் போயிடுச்சு, இந்த பத்தி பேச்சு வரல அந்த இடத்துல. அயோத்தி எல்லா இடத்துலயும் ஒரு கன்சிடரேஷன் உடம்புல அந்த மாதிரி வரைச்சு, அயோத்தியில இருந்த புல்லு பூண்டுகளுக்கெல்லாம் பெருமாள் எந்த காரணத்தினால அவைகளுக்கு அந்த சாந்தானிக லோகம் விட்டு லோக பிராப்தியை கொடுத்தார் என்பத இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றாரு.
त्रिणाद्याह अर्थम अद्क विशेषण त्रिणाद्याह मुदलियव अर्थम त्रिवयुद्ध रामर एलतम पर कट के तप अंदवान कट के पर पात केट के सरी आवान पर पात केट के तप इन और विषय आवान पात पर कट के कर्मयोग पड़ी ज्ञान योग भक्ति योग पड़ी क्या पड़ी कल पुल कम अरम पात इप्ली के क आना रो आवान केवर एद तरत कईक इम बदल चलना इवर को नाम को नैचे अंदर वायम विटे अगे वो बदल चल आना इतक बदल चल शास्त्र अब रूल बुक मारीकूड़ा शास्त्र सत्यम धर्म वधे न कलंजम भक्षे न सुराम पिबे इपड़ता सत्य कड़पिड़ो धर्म आचरण इलाम सुरापान पड़कूड़ा कलंज भक्षण पड़कूड़ा रूल याट अच्छा ध्यान उपास इपड़ेल वेद ध्यान पड़ुंगो उपासन पड़ुंगो यार उपासन पड़नों विचारं श्री भाष्य देवता अधिकरण अपसूद्र अधिकरण अधिकरण विशेष विचार पड़ी भाष्यकार निर्णय भाष्यकार निर्णय अब आणीतर सीरीजिका विपरीत ऐसी अब भाषिकारीसुक्त कुटे प्रयोजन पापम नमक भाषिकार सीसुक्ति अब नम्बे पापम प्रबल अट्ठा पड़े सूर्य निद्रे वेचम इवच पड़ी नमुक कणु तरील कण्लू दोषम अर्थ अंदमि अलिकनिया भाष्यकार वो विषय तुम नमक कुछ नमक नम्बे पापम एव्वसा पाष्यकार दूर पड़ी कड़ी शिष्य उपदेश पड़ रहे तुये मुदल कटल मुद्दे श्रीभाष्य प्रवर्तिपितल लोकोपयोगार्थमे अदे पड़ने ग्रंथम तानूं यार श्रद्धालुवा मुदल कटल विधिक्रे अद मीति मीति विषय अड़व ना सल श्रीभाष्य विचार पड़ रहे यार अधिकार
பிரம்ம வித்தியில யாருக்கு அதிகாரம் உண்டுன்னு ஒரு விசாரம். உபாசனம், இந்த உபாசனத்துல இந்த அதிகாரம்ன்றது இருக்க, உபாசனம் பண்றதுக்கு உண்டான ஞானம் சக்தி இதெல்லாம் இருக்கிறவா, ஞானம் சக்தி மாத்திரம் இருந்தா போறாது, இதோட பலத்துல ஒரு ஆசை, மோட்சத்தை அடையணுன்ற ஆசை, இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவள்லாம் பிரம்ம வித்தியில உபாசனம், பிரம்ம வித்தியில அதிகாரம், உபாசனம் பண்றதுக்கு அதிகாரிகள் என்று சொல்ற. இப்போ இந்த தேவதாதிகரணத்துல வரைச்சே தேவதைகளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில எழுவதற்கு அதிகாரம் உண்டா கிடையாதான்னு விசாரம் பண்ற. அங்க என்னென்ன வேணும், ஞானம் சக்தி ரெண்டும் வேணும். ஞானம்ன்றது உபாசனம் பண்றதுக்கு தேவையான ஞானம், சக்தின்றது என்னன்னாக்க உபாசனம் பண்ணுவதற்கு ஏற்ப நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய சக்தி ஒண்ணு. சாஸ்திரத்தினால அதாவது இவர்கள்லாம் இந்த வித்தியையை உபாசனம் பண்ண தகுந்தவர்கள் அல்ல என்று சாஸ்திரத்தினால நிஷித்தமாக சொல்லாதவர்கள் அவர்கள்லாம் உபாசனத்துக்கு அதிகாரிகள்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்ன ஆயிடுத்து, தேவதைகள்ல வரைச்சு அவளுக்கு ஞானம், நமக்கே ஞானம் இருக்குச்சு, அவளுக்கு ஞானம் இருக்கு, அதான ஞானம் இருக்கு. அவள்லாம் வேதாத்தியனம் பண்றதுக்கு சமர்த்தர்களாக இருக்கிற அப்படின்னால வேதத்துல சொல்லியிருக்கிறதாக இருந்திருக்கிற உபாசனத்தையும் பண்றதுக்கு உண்டான ஞானம் அவர்களுக்கு இருக்கு, சக்தியும் அவர்களுக்கு இருக்கு. சாஸ்திரத்தை பரியுதாசான்னு சொல்றது, சாஸ்திரத்தினால விளக்கப்படாமல் இவர்கள்லாம் உபாசனம் வேதாத்தியனம் பண்ணுவதற்கு தகுந்தவர்கள் அல்ல என்று சாஸ்திரத்தினால விளக்கப்படாதவர்கள் அவர்கள்லாம். ஆகையால தேவதைகளுக்கும் பிரம்மோபாசனத்துல அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. இதே சூத்ராளுக்கு வரைச்சு அபசூத்ர அதிகரணத்துல சொல்ற, ஸ்பஷ்டமா சொல்ற, சூத்ராளுக்கு வரைச்சு ஞானம் சக்தின்னு சொல்லச்சு, ஞானம்ன்றது எங்கேருந்து வரணும், வேதாத்தியனத்திலேருந்து, என்ன வேதத்தில் தான் சொல்லியிருக்கு உபாசனம்ன்றது. அப்ப வேத மூலமாக தான் இந்த உபாசனத்தினுடைய பிரக்கிரியைய அறிஞ்சிக்க முடியும். வேதாத்தியனம் பண்றதுக்கே யோக்கியத்தை இல்லாதவர்களாக அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அதனால அவளுக்கு இதுல யோக்கியத்தை இல்லை. எதிர்ப்பி அவளுக்கும் மோட்சம் போகணுன்ற எண்ணம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், ஆனா இந்த ஞானம் சக்தின்னு சொல்லச்சு சாஸ்திரத்த பரியுதாசம்னு சொல்றது, சாஸ்திரத்தினாலே விளக்கப்படாமை தான் அதுக்கு யோக்கியத்தை, சாஸ்திரத்தினாலே விளக்கப்பட்டிருக்கு. இதை ஏன் பண்ணார்னு நாம கேள்வி கேட்க முடியாது, இது ஈஸ்வரனுடைய ஒரு நியமனம். ஈஸ்வர நியமனத்துல போய் யார் அவளை ஒதுக்கிட்ட, நீ இவாளை ஏன் சொல்றேன்னு எல்லாம் கேட்கவே நாம கேட்க முடியாது. ஆகையால அவர்களுக்கு அதுல அதிகாரம் இல்லை என்பதை வியக்தமா சொல்லியிருக்க. இதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் பாஷிகாரருடைய அபிப்பிராயம், பாஷிகார வந்து இது என்னமோ ஆதுனிகால் மாதிரி, ஆதுனிகாலுடைய எண்ணங்களை அன்னைக்கே அவர் பிரதிபலிச்சு அவர் சொன்னே அதுதான் இப்ப ஆதுனிகாலெல்லாம் பிரதிபலிக்கிறா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற, அது எல்லாம் அவ்வளோ ஏற்படுதில்லை. சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் நம்ம கேட்கணும். சாஸ்திரா பிரவருத்திகி சாஸ்திரா நிவர்த்திகி, அவ்வளோதான். ஸ்திரீக்கள் இருக்கா, ஸ்திரீக்களுக்கு எல்லா கால அவ மாத்திரம் ஏன் அவ புறப்படக்கூடாதா, நாங்கள்லாம் அத்தியனம் பண்றதுக்கு ஏன் யோகத்தை இல்லாதவர்களாக இருந்துருக்கோம், எங்களையும் சாஸ்திரத்திலேருந்து விலக்கி எடுத்து சாஸ்திரம் அத்தியனம் பண்ண ஸ்திரீக்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம்னா இந்த காலத்துல கலியுகத்துல மைத்ரேயி கார்கி போன்றவர்கள்லாம் ஒரு காலத்துல அத்தியனம் பண்ணோம்,
ஸ்திரீகளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய விசாரம் பண்ணோம்னாக்க மீமாம்சையில விசாரம் பண்ணச்சே ஸ்திரீகளுக்கு ஆத்தியந்திகமா அத்தியனத்துல அதிகாரம் கிடையாதுன்றது கிடையாது அவளுக்கு சில சில மந்திரங்கள் அவ சொல்ல வேண்டி வரும் கல்யாண மந்திரங்கள்ல யாகத்துல அக்னிஹோத்திராதிகள் இஷ்டியில இதெல்லாம் சில சில மந்திரங்கள் ஸ்திரீகள் சொல்ல வேண்டி வரும் எந்த அளவு கர்மாவுக்கு உபயோகமானதாக வேத பாகம் உண்டோ அந்த பாகத்தை அத்தியனம் பண்றதுல அவளுக்கு அதிகாரம் இருக்குன்னு நிர்ணயம் பண்ற மீமாம்சைகள் தான் இப்போ சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல இப்ப நான் உபாசனத்தை மாத்தம் சொல்லி சொல்றேன் நான் இதே மாதிரி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ஓரோரு அதிகாரிகளை குறித்துதான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சிபாஷியத்திலையும் விசாரம் பண்ற ஆத்மாக்கு கர்த்தத்துவம் உண்டா கிடையாதான்னு விசாரம் நமக்கெல்லாம் கர்த்தத்துவம் உண்டா கிடையாதான்னு விசாரம் நமக்கு எல்லாம் கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டு போறோம் அப்புறம் சொல்ற கர்த்தத்துவம் உண்டுன்னு சொல்லி சொல்றேன் பூர்வபட்சம் கர்த்தத்துவம் உண்டுன்றது இல்லைன்றது பூர்வபட்சம் உண்டுன்றது சித்தாந்தம் ஏன்னா சாஸ்திரார்த்த கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வம் நமக்கு கர்த்தத்துவம் ஒத்துண்டாதான் சாஸ்திரங்களுக்கெல்லாம் அர்த்தவத்துவம் வரும் கர்த்தத்துவம் ஒத்துக்கிறது அதாவது நான் சாஸ்திரத்துல சாஸ்திரம்ன்றது நான் இப்ப சொன்னது ரூல் புக்கு இதெல்லாம் செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்றதுதான் சாஸ்திரம் நான் சுதந்திரனா இல்லாதவனா நான் வந்து செய்யறதுக்கே யோக்கியத்தை இல்லாதவன் கர்த்தத்துவமே என்னண்ட இல்லாத இருந்ததுன்னாக்க எனக்கு அந்த ரூல் புக்கு போட்டு என்ன பிரயோஜனம் அதனாலதான் அந்த சாஸ்திரங்கள்லாம் அர்த்தவத்தாக ஆகணும்னாக்க ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவத்தை ஒத்துண்டாகணும்னு அந்த இடத்துல சொல்றேன் அதுக்கப்புறம் விசாரப்படுறேன் நமக்கு சுதந்திரமான கர்த்தத்துவமா இல்ல ஒரு ராஜா இருந்துருக்கான் சைன்யத்துல இருந்துருக்கான் சைன்யத்துல இருக்கிற சிப்பாய்க்கு இருக்க மாதிரி கர்த்தத்துவமா ராஜா ஷூட் பண்ணுன்னா பண்ண போறான் சண்டை போடுன்னா போட போறான் சிப்பாய் இல்ல என்ன பண்ண போறது இல்ல எப்படிப்பட்ட கர்த்தத்துவன்றது அதுக்கப்புறமா விசாரம் பண்ணி பராதீன கர்த்தத்துவம் தான் ஈஸ்வராதீன கர்த்தத்துவம் தான் ஆனா நமக்கு கர்த்தத்துவம் உண்டுன்னு சொல்லி சொல்லிருக்கேன் அதே மாதிரி அந்த ரூல்ஸ்ன்னு ஒன்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதுக்கு அப்ளிகபிலிட்டின்னு ஒன்னு சொல்றாளோ இல்லையோ அது யாருக்கு இருக்கோ அவளை தான் நம்ம சொல்லணும் ஏ தர்மம் ஆச்சரித்தும் அபியசித்துஞ்ச யோகம் போக்துஞ்ச நகிஞ்சன கிஞ்சன ஜாத்து ந அதிகார பாஜக இது வரைக்கும் ஒரு வழியா அர்த்தம் எவைகள்லாம் தர்மம் ஆச்சரித்தும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு இப்ப கர்மயோகம் பண்ணணும்னு சொல்லியிருக்க கீதையில மூணு விஷயம் சொல்லியிருக்க அந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றது எப்படின்னாக்க நம்ம நம்மளுடைய கர்மாக்களை நாம அனுஷ்டிக்கணும் அதுல பலாபிசந்தி ரகிதமாக இதுல பலனை பத்தி எதையும் நாம யோசிக்காத கர்மண்யேவாதிகாரத்தை மாபலேஷு கதாசனான்னு சொல்லி சொல்றேன் இதெல்லாம் எம்பெருமானுடைய நியமனம் சந்தியாவனம் பண்றோம் பெருமாள் திருவாராதனம் பண்றோம் வைஷ்ணவம் பண்றோம் இதெல்லாம் என்னத்துக்கு பண்றோம் இதெல்லாம் நித்திய நைமித்திக கர்மாவாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மாவை நாம அனுஷ்டிக்காத போயிட்டோம்னாக்க நாம சாஸ்திரத்தை பின்பற்றாதவர்கள் என்கிற பழி என்கிற பாபம் நமக்கு வரும் அந்த பாபம் வரக்கூடாதுன்றதுக்கு இதை பண்றோன்றது இது ஒரு விஷயம் அதை காட்டுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டவற்றை அனுஷ்டிக்க வேண்டும் நமக்கு தான் அது சாஸ்திரம் சொல்லிருக்கு இது எம்பெருமானுடைய கட்டளையை பின்பற்றணும் ஏன் இதுக்குன்னு கேட்கக்கூடாது இதை அனுஷ்டானம் பண்றதே சுயம் பிரயோஜனம் இது எல்லாம் பகவத் பிரீத்தி பிரீத்திக்காகவே தான் நாம பண்றோம் நாம பண்ற காரியமும் கூட நம்மளே பண்ணல எம்பெருமான் நம்மள பண்ணி வைக்கிறார் ஏன் பண்ணி வைக்கிறார்னா இந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு இவன்
அதிகாரியாக இருக்கான் என்பதனால தான் எம்மூலமாக இந்த கர்மாவை அனுஷ்டிக்கும்படியாக பண்றேன். இதுதான் ஈஸ்வரன் பண்றது. இப்படி ஈஸ்வர சிருஷ்டியில சில சில ஜந்துக்கள் தான் அவன் சொன்ன சாஸ்திரங்களுக்கு உட்பட்டவையாக இருக்கின்றன. எல்லாத்துக்கும் அது கிடையாது. நாம இருக்கோம், நமக்கு ஒரு எத்தனையோ தர்மங்கள்லாம் ஆச்சரிக்கணும்னு சொல்லிருக்கு, கடைபிடிக்கணும் கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்றது. இப்ப நாம எல்லாம் ஸ்நாத்வா புஞ்சித என்ன சொல்லிருக்கு, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. யாருக்கு இது? மனுஷனுக்கு. ஏன்னா சாப்பிடாது. இப்ப ஸ்நாத்வா புஞ்சிதான்னு சொல்லச்சே, விதி வந்து புஞ்சித சாப்பிடுன்றதுலதான் விதி மாதிரி இருக்கும் அது. ஆனா அதுல நோக்கு இல்லை அந்த இடத்துல. சாப்பிடுன்றது பசி எடுத்தா யார் வேணா சாப்பிட போறா. அங்க ஸ்நாத்வான்னு துவாபிரத்தியம் இருக்க, இந்த துவாபிரத்தியத்துல சொல்லப்பட்ட ஸ்நானத்துக்கு தான் அந்த இடத்துல விதியே தவிர சாப்பிட்றதுக்கு விதி இல்லைன்னு இதை விசாரம் பண்ணி நிஷ்கர்ஷம் பண்ற. இப்ப நாமெல்லாம் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், குளிக்காத சாப்பிடக்கூடாது. ஆனா மாடெல்லாம் குளிக்கிறதா, வாசல்ல போற ஜந்துக்கள்லாம் குளிச்சுட்டு தான் சாப்பிட்றதா, தூங்கி அந்த உடனே அதுவும் பாட்டுக்கு சாப்பிட்றது, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றது, ஏதோ போயின்னு இருக்குது மேல எல்லாம் இதையும் இப்படிலாம் இருந்துட்டு இருக்க, அப்ப அதுக்கு தோஷம் வந்துட்டான். இந்த ஸ்நாத்வா புஞ்சிதேன்ற சாஸ்திரம் மனுஷாதிகாரம், மனுஷனுக்கு தான் இது ஏற்பட்டது, அதுகளுக்கெல்லாம் அது ஏற்படலை. மனுஷன்லயே கூட அகர சந்தியா உபாசித்தான்னு சொல்லிருக்கு. திரைவர்ணிக்கனுக்கு தான் இந்த உபாசனம், சந்தியா உபாசனம்ன்றது. சூத்திரன் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னாக்கா அதனால அவனுக்கு வந்து ஹானி கிடையாது, தோஷம் கிடையாது. இப்போ ஸ்திரீக்கள் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அதனால அவளுக்கு கிடையாது. அவளுக்குன்னு ஏற்பட்ட மந்திர ஜபத்தை பண்ணா போறோம், நாம பண்றோம் புருஷா பண்ற மாதிரி பண்ணணும்னு அவளுக்கு விதிக்கலை. அப்ப யாருக்கெல்லாம் விதிச்சிருக்கோ அவளுக்கு தான் இது பண்ணணும். இப்ப நீ சொல்ற கர்மயோகம் இருந்துருக்க, அந்த கர்மயோகத்துக்கு கர்மயோகம் யாருக்கு விதிச்சிருக்கு? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இது மூணும் பெருமாளை அடைவதற்கு உபாயமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கின்றன. யாருக்கு? திரைவர்ணிக்க. யாரெல்லாம் அத்தியனம் பண்றதுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருந்துருக்காளோ அவளுக்கு. முதல்ல மனுஷனுக்குன்னு சொல்லணும், அதுக்கப்புறமா திரைவர்ணிக்கனுக்குன்னு சொல்லி சொல்லணும். அதுலயும் அது பண்ண தகுந்தவர்களாக ஞானம் சக்தி எல்லாம் இருக்கிறவர்களாக இருந்துருக்காள அவளுக்கு தான் இந்த விதி. இந்த விதிக்கு அதாவது இந்த விதிக்கு உட்பட்டதாக இல்லாத வஸ்துக்கள் தான் ஏ திருணாத்தியாக புல்லு முதலியவைகள். ஏ தர்மம் ஆச்சரித்தும் அபியசித்தும் கிஞ்சன போக்தும் நஜாத்து அதிகார பாஜக. ஏ திருணாத்தியாக எந்த புல் முதலியவைகள் தர்மானுஷ்டானம் பண்ணுவதற்கு, இந்த கர்மயோகம் பண்ணுவதற்கு அவை ஏற்றவை அல்ல, அதிகாரமே இல்லை அதுக்கு. அதை குறித்து சொல்லவே இல்லையே, சொல்லாத நாம என்னத்துக்கு பண்ணணும்? சூத்திரனை குறித்து சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லல. நான் சந்தியாவந்தனம் பண்ணலையேன்னு அவன் விசாரம் பண்ணணுமோ நான் பட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் யாரை குறிச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்கு? மனுஷனை குறிச்சு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதுலயும் திரைவன்னிக்கனா இருக்கிறவனை குறிச்சு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. புல்லுக்கு அது என்ன பண்ணவா சொல்லியிருக்கு? பண்ணவே சொல்லலையே. தர்மமாச்சரித்தும் யோகம் அபியசித்த தர்மாச்சாரி சில சமயங்கள்ல தோணும், சில யோகிகள்லாம் அப்படியே தீர்க்கம். இப்ப வால்மீகி யோகம் பண்ண, யோகம் பண்ணிருக்கிறதுனால எத்தனையோ நாள் தபஸ் பண்ணிட்டே இருந்ததுனால அவர் இருந்த இடமே தெரியாத புத்து கட்டிட்டு அகையாலேயே அவருக்கு வால்மீகின்னு பேர் வந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்படி பல மகான்கள்லாம் யோகத்துல எழுந்தருளி இருக்கச்சே இந்த
நித்திய நைமித்திக கர்மாக்களை பத்தி அவ விசாரப்பட மாட்டான். அதுக்கு எப்ப எந்த திசையில நாம நித்திய நைமித்திக கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணுமோ அதை பண்ணணும். இதே வால்மீகி பகவானே ராமாயணத்துல சொல்லச்சே, மத்தியானம் மாத்தியான்மிக ஸ்நானம் பண்றதுக்கோசரம் சிஷியரோட போனேர்னு சொல்லி சொல்றேன். அவர் உபாசனம் பண்ற சமயம் தவிர மீதி சமயங்கள்ல அவருக்கு ஏற்பட்டதான நித்தியகர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு அவருக்கு ஒரு யோக்கியத்தை இருந்துருக்கு. அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு அவருக்கு யோக்கியத்தை இருந்துருக்கு. அதே மாதிரிதான் நமக்கு இப்போ தர்மானுஷ்டானத்துக்கு யோக்கியத்தை ஒண்ணுமே இல்லை. இது சத்தியம் வத தர்மம் தர இதெல்லாம் பொதுப்படையான தர்மங்கள். இந்த தர்மத்தை புல்லும் பூண்டும் என்னன்னு சொல்ல போறது, இது என்ன சத்தியோதனம் பண்ணுமா, என்ன தர்மத்தை சொல்லுமா, என்ன சொல்லும் அது, அதுக்கு எதுவுமே அந்த தர்மாச்சரணத்துக்கே தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கே அந்த நியமனத்துக்கே அது தகுதியற்றதாக இருந்துருக்கு. அதுக்கு அதிகாரமே அதுக்கு இல்லை. யோகம் அதுக்கு மேல இதுக்கே யோக்கியத்தை இல்லாத போயிடுச்சுன்னா யோகம் பண்றதுக்கு எங்கேந்த அதுக்கு யோக்கியத்தை இருக்க போறது, யோக்கியத்தை இல்லை. இப்ப இல்லாட்ட சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா, ஒரு காலத்துல யோக்கியத்தை இருக்கும், யோக்கியத்தை இருக்காது, பிற்காலத்துல யோக்கியத்தை இருக்கும். திட்டாந்தம் பார்க்கலாம். கிரகஸ்தாலா இருந்திருக்கு, அதாவது பிராமணனா இருக்கச்சே, உபநயனம் ஆகாத வரைக்கும் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு அவனுக்கு யோக்கியத்தை கிடையாது. உபநயனம் ஆன பிற்பாடுதான் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு யோக்கியத்தை. கல்யாணம் ஆற வரைக்கும் சில தர்மங்களை உபாசனம் அக்னிஹோத்திராதிகளை தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு அவனுக்கு யோக்கியத்தை கிடையாது. அவன் சமிதாதானம் மாத்திரம்தான் பண்ணலாம். ஆனா கல்யாணம் ஆன பிற்பாடு பத்தியோ யஜ்ன சங்கோகம்னு சொல்லியிருக்கபடினால பத்னியோட சேர்ந்து யாகங்களை அனுஷ்டிக்கலாம், உபாசனம் பண்ணலாம், அக்னிஹோத்திரம் பண்ணலாம், இப்படி ஈஷ்டி பண்ணலாம், இப்படி தர்சபூர்ண வாசங்கள், இப்படி எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிறதுக்கு அவனுக்கு யோக்கியத்தை வரும். அந்த மாதிரி அவளுக்கே என்ன ஆகும்னா, கிரகஸ்தாளா இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட அக்னி காரியங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. சன்னியாசியா போயிட்டாள்னாக்கா அவளுக்கு அக்னி காரியம் பண்றதுக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு யோகியத்தையே கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. அவளுக்கு பிரம்மயஜம் கிடையாது, பஞ்சமகா யஜம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சந்தியாவந்தனம் மாத்திரம்தான் அவளுக்கு. சந்தியாவந்தனம் எல்லா ஆசிரமத்துக்கும் இருக்கிறவளுக்கும் உண்டு. ஆகையால சந்தியாவந்தனம் மாத்திரம்தான் அவளுக்கு இருக்கு. மீதி எல்லாம் ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் மும்முட்சுவா இருந்து மோட்சாசிரமம், அதுக்கு மோட்சாசிரமம்னு பேரு. மும்முட்சுவா இருந்துட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு எப்ப நமக்கு அந்த சிவகுண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போறதுன்றதையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாளா இருந்துட்டு இருக்கணும். இதுதான் சன்னியாசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வரைச்சே இந்த புல்லு பூண்டுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு சமயத்துல தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கோ இல்ல யோகாபியாசம் பண்றதுக்கோ யோகியதை இல்லாத போனாலும் கூட வேற ஒரு சமயத்துல அதை அனுஷ்டானம் பண்ணுவதற்கு யோகியதை இருக்குமோன்னு கேட்டாக்க, நஜாத்து ஒரு சமயத்துலயும் அந்த அதிகாரம் கிடையாது. குழு உண்டா இருந்த வரைக்கும் அத்தால எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியாது. இதுதான் சத்தியமான விஷயம். இப்படி இருக்கச்சே தேபி ஆசிரித பூதல பூதல பந்த கந்தாது பந்தாதிகாக பரப பரகதிம் கமிதா கமிதாக திருணாத்யாக தேபி கர்மயோக ஞானயோக பக்தியோகாதிகள் எதையும் அனுஷ்டிப்பதற்கு சக்தியற்றதாக இருக்கின்ற அதிகாரம் இல்லாததாக தகுதியற்றதாக இருக்கின்ற புல்லு பூண்டுகளும் கூட பூதல பந்த கந்தாது நீர் எழுந்தருளியிருந்த திவ்ய தேசத்த பூமி அந்த பிரதேசம் அந்த பூமி பிரதேசத்தினுடைய ஒரு சம்பந்த வாசனையினாலேயே தான் அதுகளுக்கு மோட்சம். எவ்வளவுதான் பாபம் பண்ணவனாக இருந்தாலும் கூட திவ்ய தேசத்துல கணக்கு அவனுக்கு பிராணத்யாகம் பிராண வியோகம் ஏற்பட்டதுன்னா அவன் மோட்சத்தை அடையிறான்னு சொல்லிருக்கு.
திவ்ய தேச வாசம்ன்றது மோட்சத்துக்கு போறதுக்கு பரம்பரையா ஒரு சாதனம், சாட்சாத் சாதனமாக இல்லாத போனாலும். அதுலயும் சுவாமி தேசிகன் ரகசிய தைசாரத்துல நிஷ்கர்ஷமா சொல்லியிருக்க, திவ்ய தேச வாசத்துல எல்லாருக்கும் திவ்ய தேச வாசம் இருக்கிற மாத்திரத்தினாலேயே அந்த பரம்பரையா கூட நேரடியாக மோட்ச சாதனமாக திவ்ய தேச வாசம் ஆகாட்டா கூட பரம்பரையா கூட மோட்ச சாதனமாக எல்லாருக்கும் ஆகாது. யாரெல்லாம் பெருமாளை துவேஷிக்கிறாளோ, துவேஷிச்சுண்டே திவ்ய தேச வாசம் பண்ணிட்டு இப்ப பார்த்தோம்னாக்கா இந்த பரம நாஸ்திகனா இருந்துட்டு இருக்கிறவன் கோபுரவாசி இப்படியில பெருமாள் படம் விற்கிறதுக்கு கடை போடுறதுக்கு ஏலம் வாங்கிட்டான், அவன் வித்துன்றான். அவன் கோபுரவாசி இப்படியிலே தான் இருந்துட்டு இருக்கான். திருமாலையில ஆழ்வார் சொன்ன மாதிரி நீ சௌம்பரி யுகத்தின்னு உன்னுடைய கோபுரவாசப்படியில எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு இருக்கான, அந்த சோம்பேறி உலகத்துல இங்கதான் இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானே இவனுக்கு மோட்சம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. அவனுக்கு ஒரு காலம் வராது, ஏன்னா அவன் பெருமாள் இடத்துல துவேஷத்தோட இருந்துட்டு இருக்கான். அப்ப கம்சாதிகளுக்கு எல்லாம் வந்தது என்ன, அவளுக்கு எல்லாம் ஜென்மாந்தரத்துல பண்ண புண்ணியம். சுவாமி தேசிகன் எதையுமே அவளுடைய பூர்வ ஜென்மத்தை நாம பார்க்கணும். அவள்லாம் ஜெய விஜயால இருந்தவாள், அவ ஏதோ பாப விசேஷத்தினால இங்க இருந்திருக்கா, அதனால பெருமாளை துவேஷிச்சிருக்கா, துவேஷிச்சாலும் அவளுக்கு மோட்சம் கிடைச்சிருக்குன்றது அவ விஷயத்துல வேற. இது எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. அகில தேசிகன் வந்து எல்லாத்தையும் அப்படியே சந்தேகம் இல்லாமல், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். இப்ப இவர்களை பொறுத்தது ததாசிரித யாருக்கெல்லாம் அந்த திவ்யதேச வாசத்தினால மோட்சம் வரும், அதாவது பரம்பரையா திவ்யதேச வாசம்ன்றது மோட்ச சாதனமா ஆகும்னு, பெருமாள் இடத்துல பக்தியோட இருக்கிறவ, பெருமாள் இடத்துல ரொம்ப ரொம்ப பக்தி இல்லாட்டா கூட பெருமாளை துவேஷிக்காத சாமானிய புத்தியோட இருந்துட்டு இருக்கிறவ, அப்படி இருக்கிறவாளுக்கு தான் இந்த திவ்யதேச வாசம்ன்றது பரம்பரையா மோட்ச சாதனம் ஆகும். இப்போ இந்த அயோத்தியில இருந்த புல்லு பூண்டுகளுக்கெல்லாம் மோட்சம் வந்ததுக்கு காரணம் எதுவா இருக்கணும்னாக்க, பெருமாள் எழுந்தருளி இருந்த நல்லத்துல, அதாவது திவ்ய தேசத்துல அந்த பெருமாள் சஞ்சரித்த பிரதேசங்களுடைய பதாச்சரித்த பூத பூதல பந்த கந்தாத்து, எப்ப பார்த்தாலும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பிரதேசத்தோட இதுக்கு சம்பந்தம் இருந்துருக்கு. அந்த சம்பந்த வாசனையினால அது பந்தாதிகாக சொல்றான். அது என்ன, அதுக்கு கர்ம பந்தம் போயிடும். இப்ப பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தும் ஜீவராசி இருக்குன்னு சொல்லி சொல்றோம், அந்த ஜீவராசி தான் அந்த புல்லு பூண்டும் ஜீவராசி தான், அது பண்ணின பாப்பம் இருந்துருக்க அது கர்மா, அது புல்லா பறக்க வச்சிருக்கு அவ்வளவுதான். ஆனா அதனுடைய பாக்கிய விசேஷம் என்னன்னா, ராமனுடைய திருவடிப்பட்ட ராமன் எழுந்தருள் இருந்த காலத்துல ராமன் திருவடிப்பட்ட பிரதேசத்தோட பூமியோட சம்பந்தப்பட்டு இருக்கிற பிரதேசத்துல அது புல்லு பூண்டா அந்த இடத்துல இருந்து, இது ஒன்னே போருமா, இதுதான் காரணம் அவைகளுக்கு மோட்சம் வந்ததுக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப லிங்க் பண்ணி பாருங்க, அந்த வரதராஜ ஸ்தவத்துல ஏகேசுக்கேன வரதோத்தர கோசலஸ்தாக பூர்வம் சதூர்வம் அபஜந்தி ஜந்தவஸ்துவாம்னு கேட்டேன், அதுக்கு பதில் இவரே பதில் சொல்லிட்டார், தேபி தே ஜந்தவஹா, அங்க ஜந்தவஹான்னு சொன்னதுதான் இங்க திருநாத்தியாகான்னு சொல்லி சொல்ற, தேபி ஜந்தவஹா ஸ்வதாசிரித பூதல பந்த கந்தாத்தே பந்தாதிகாக பரகதிங் கமிதாக, பரகதிங் கமிதாகன்ற வார்த்தை போட்டிருக்க, பரகதியை அடைந்தனன்னு சொல்லல, அடைவிக்கப்பட்டன. பெருமாளுக்கு அவைகளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம் அதுதான் சமாசாரம். எல்லாரும் சிலதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் தன் அடிச்சோதிக்கு எழுந்தருள் இருந்த பிரகரணத்தெல்லாம் வாசிக்கிறது வழக்கம் இல்லை, ஏன்னா சாதாரணமா பட்டாபிஷேக சர்க்கம் வரைக்கும் சேவிப்போம்,
பட்டாபிஷேக சர்க்கம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ்ல இது மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து தபஸ்வாத்தியாயிரத்தான் சொல்லிட்டு அது மறுபடியும் அதை சொல்லி அப்படியே முடிச்சிருமே தவிர அதுக்கப்புறமா சேவிக்கிறது இல்லை. ராமன் தன்னடிச்சோதிக்கு எப்படி எழுந்தருளினான்றதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இதை பத்தி தான் மூணு நாள மூணு உபன்யாசத்துல சொல்லிட்டு இருக்கோம். தூர்வாசர் வரே தூர்வாசர் வந்ததுனால யாரையும் உள்ள அனுப்பிக்காத நீயும் உள்ள வராதேன்னு சொல்லி சொன்ன ராமனுடைய ஆதேசத்தையும் மீறி லக்ஷ்மணன் உள்ள வரே. அப்ப உள்ள வந்ததுனால லக்ஷ்மணனை துறக்க நேர்ந்தது. அவர் பட்டு போயிட்டார். ராமன் தீர்மானம் பண்ணிட்டே தானும் கிளம்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்காக என்ன பண்ணேன்னா மறுநாள் காத்தால வசிஷ்டரை கூட்டு இன்னைக்கு பண்ண வேண்டிய அக்னிஹோத்ராதிகள்லாம் அவள்லாம் சத்திரியாளா இருக்கிறதுனால அவளுக்காக பிரம்மா ரித்விக்கை கொண்டு யாகம் பண்றதுன்றது அவளுக்கு வழக்கம் உண்டு. ஆகையால அன்னைக்கு பண்ண வேண்டிய நிச்சனை மிச்சிக கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்ணும்னு சொல்லி சொல்லிட்டேன். எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே இவர் சங்கல்பம் பண்ணிக்கிறேன், ராமர் சங்கல்பம் பண்ணிக்கிறேன், கிளம்பி வரேன் அங்கேருந்து கிளம்பி நிர்ஜகாம கிரகாத்தஸ்மாது தீப்யமான இவாம்சுமானு ராமஸ்ய தட்சிணே பார்ஷ்மே சபத்மாஸ்ரீ ருபாஸ்ரிதா. அப்படி பெருமாள் கிளம்பிட்டு ராமன் கிளம்பினேன். கிளம்பின உடனே பார்த்தோம்னா ராமனுடைய வலதுகை பக்கத்துல மகாலட்சுமி இருக்காள். இத்தன்னாள் வரைக்கும் ராமனா தன் மனுஷனா காண்பிச்சிருந்தேர், இப்ப தன்னடிச்சோதிக்கு எழுந்துள்ளது. அப்போ வலதுகை பக்கத்துல மகாலட்சுமி இருக்காளா, இடதுகை பக்கத்துல பூமி பிராட்டி இருந்தாள். அது மாத்திரமில்ல, எம்பெருமானோட கூட அவருடைய திவ்யாயுதங்கள்லாமும் அங்கே இருக்கு. பஞ்சாயுதங்கள் நித்தியசூரிகள்லாமும் அவதாரம் பண்ணாலும் இல்லையோ, அவள்லாமும் கூடவே கிளம்பிட்டாலாம். சரானானா விதாச்சாபி தனுராயதமுத்தமாம் ததாயுதானி தே சர்வே யயுஹு புருஷ விக்ரஹாஹ. அதான் சுவாரஸ்யம், எல்லாமே ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறது. சக்கரத்தாழ்வார் அவர் கிளம்புறதுனாக்கா ரூபத்தோட தான், ஒரு ஒரு புருஷ விக்கிரகத்தை எடுத்துட்டு ராமனோட கூட எல்லாம் கிளம்பிட்டார். வேதம் என்ன பண்ணிடுதோ அதுவும் கிளம்பிடுதான். வேதா பிராமண ரூபேணன்னு காயத்ரி சர்வரக்ஷிணி எல்லாரையும் ரட்சணம் பண்றவளா இருக்கிற காயத்ரி தேவியும் வேதத்தோட கிளம்பிட்டார். ஓங்காரம் வஷக்காரம் எல்லாம் கிளம்பிடுச்சு, எல்லாம் ராமன் பின்னாடியே போனான். இங்கேருந்து அந்த புறத்துல போய் சொல்றான், லக்ஷ்மணன் முன்னையே போயிட்டேன், நீர் வர வரைக்கும் நான் காத்துல நான் பாட்டுக்கு நான் போறேன்ட்டு அவர் முன்னையே கிளம்பிட்டேன். அந்த புறத்துல போய் சொல்றேன் சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பிட்டார். பரதருக்கு சமாச்சாரம் தெரிகிறது, பரதர் சத்ருக்னனோட கூடவே வந்துட்டு அங்கேருந்து அங்க அக்னிஹோத்ராதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பிராமணெல்லாம் கிளம்பிட்டார். இவெல்லாம் பிரம்மவித்துக்கள், இவர் ராமனை பத்தி தெரியும், இங்க நமக்கு இதெல்லாம் வந்து சீவைகுண்டத்துல போய் பகவத் கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் என்பதை நினைச்சுட்டுதான் இங்க இருக்கிற காலத்திலயும் பகவத் ஆராதன ரூபமாக தான் நித்திய நைமித்திக கர்மாக்களை இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவெல்லாம் போறதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் சரி. ஆனா மீதி பேர் எல்லாம் வரல என்னன்னு கேட்டார். எல்லாம் ராமனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம், அங்க இருக்கிற மந்திரிமார்கள் சேவகர்கள் எல்லாம் கிளம்பி ததஸ்தஸ்திரீ புமாம்சஸ்தே சபக்ஷி பசுவாகனாஹ ராகவஸ்யானுகா சர்வே ஹ்ருடா விகட கல்மஷாஹ. எல்லாம் அங்க வெளியில வர இவ பின்னாடி எல்லாரும் தொடர்ந்து போற. அங்க இருக்கிற மாடு மான் பட்சிகள் எல்லாம் பார்க்கணும். இப்ப இதுகளுக்கெல்லாம் என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. ராமர் எங்கேயோ போறேன், அவர் பின்னாடி நாம் இவாள்லாம் போறோம், இவா பின்னாடி நாமளும் போனோம்னு தீர்மானம் பண்ணோம். எல்லாம் அதுகளும் பின்னாடியே போறதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்தத்தை சொல்றான். யாரானா ஒருத்தர் ஆயுதண்டு போறாளன்னா ஒருத்தர் கூட விசாரப்படும், ஒருத்தர் கூட ஐயோ எல்லாரும் போப்பறமேன்னு சொல்லல, ஒருத்தர் அழப்படல, எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், நாம போறது ராமனோட தானே போறோம், ராமனோட தானே போறோம்னுட்டு எல்லாரும் சந்தோஷத்தோட போன. திருடம் கிளகிலா சப்தை சர்வம் சாராப மனோவிரதம் நத்திர கஞ்சித் தீனோவா விரிடிதோ வாபி துக்கிதா. ஐயோ நாம போயிடுறோமேனு ஒத்தனும் முகத்தை தொங்க போட்டு யாரும் போலையாம்.
எல்ல ஹிருஷ்டம் பிரமதிதம் சர்வம் பபூவ பரமாத்புதம். நூறு வயசு இருந்த பிற்பாடு அப்பா நீ போயிட்டு வா, இனிமே என்னத்துக்கு இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, இல்ல நான் நன்னா தானே இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன்னு தான் நாம இங்க இருக்கச்சே சொல்லுவோம். அங்க அதை பத்தி யாருமே ஒன்னும் சொல்லலையா ராம் பின்னாடு போறேன். இப்போ மொத்தம் இதோட நிக்கல, யானி பூதானி நகரே பியந்தர்தான கதானித ராகவம் தான்யனுயுகம் ஸ்வர்காய சமுபஸ்திதம். அந்த அயோத்தியா பட்டணத்துல எவையவையெல்லாம் உருக்கொண்டு இருந்திருந்தனவோ அவை எல்லாமே ராமன் பின்னாடி சொர்க்கத்துக்கு போறதுக்காக கலந்துருக்கும்னு சொல்லி சொல்றேன். இப்ப இவைகள்லாம் அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு தகுதி பெற்றவையா, கர்மயோகம் பண்றதுக்கு தகுதி பெற்றவையா, ஞானயோகம் பண்றதுக்கு தகுதி பெற்றவையா, அந்த பாகுபாடே இல்லாமல் எல்லாம் போயிருக்கு. இததான் நாம், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த ராமரோட சம்பந்தம், ராமர் திருவடிப்பட்ட இடத்தோட ஒரு சம்பந்தம், அந்த திவ்யாலய வாசம், எம்பெருமான் எழுந்தருளி இருந்த அந்த திவ்ய தேச வாசம் தான் மோட்ச சாசனமாக ஆறுது என்பதை சொல்லி சொல்ற இந்த இடத்துல. இதை காட்டிலும் வேற என்ன போகணும்? இப்ப இந்த புருஷார்த்தத்தையும் சாதனத்தையும் ஆழ்வான் எவ்வாறு தெரிவிக்கிறார்ன்றது, இதுக்கு மேல வேற என்ன போகணும்? பரம புருஷார்த்தம் மோட்சத்தை அடைகிறது, அதுக்கு பரம்பரையா சாதனமாக இருந்துருக்கிறது இந்த திவ்யாலயம், சாட்சா சாதனமாக இருக்கிறது பக்தி பிரபத்திகள். யார் யாருக்கு எதெதுல அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்துல அந்த உபாயத்துல இழிந்தாள்னா போறோம்.